Good morning students. Welcome to Kalabari Academy. Inniki Kingdom Plant Ala Session 18. Alteration of Life Cycles la Session 2. ஏற்கனவே ஹேப்ளாண்டிக் பார்த்துட்டோம், இப்போ டிப்ளாண்டிக் அண்டு ஹேப்போ டிப்ளாண்டிக் ரெண்டையும் பார்த்துடலாம். ஓகே, டைப்ளாண்டிக் அல்லது டிப்ளாண்டிக்கில் ஸ்பெஷாலிட்டி என்ன பண்ணால், ஜஸ்ட் ஆப்போசிட். இதுக்கு ஹேப்ளாண்டிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், வேர் டிப்ளாய்டு ஸ்போரோசைட் இஸ் தி டாமினன்ட். அதில் ஹேப்ளாய்டு கேமிட்டோசைட் டாமினன்ட். ஹேப்ளாண்டிக்கில் டிப்ளாண்டிக்கில் டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் இஸ் டாமினன்ட். இது ஃபோட்டோ சிந்தட்டிக். அதில் என்ன பார்த்தோம், கெமிட்டோஃபைட்டிக் வந்து ஃபோட்டோ சிந்தட்டிக், இதில் ஸ்போரோஃபைட்டிக் இஸ் ஃபோட்டோ சிந்தட்டிக். திஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஃபேஸ் ஆஃப் தி பிளான்ட். அதில் ஜைகோட் மட்டும் தான் ஸ்போரோஃபைட்டிக்காக இருந்துச்சு 2N-ல, அதுக்கு இண்டிபெண்டன்ட் லைஃப் கிடையாது. இங்கே ஸ்போரோஃபைட்டிக் இஸ் இண்டிபெண்டன்ட் லைஃப், ஸோ ஜஸ்ட் ஆப்போசிட். நெக்ஸ்ட், தி கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ், இதுலேயும் ஒரு கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் ஆல்ட்ரேஷனில் வருது. இஸ் ரெப்ரசன்டட் பை தி சிங்கிள் டூ ஃபியூ செல்டு ஹேப்ளாய்டு கேமிட்டோசைட். இந்த கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் வந்து என்ன, சிங்கிள்லேருந்து ஃபியூ செல்ஸ் மல்டி செல்லுலர் வரைக்கும் ரொம்ப கம்மியான கேமிட்டோசைட் பீரியட் மட்டும்தான், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். திஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள் இஸ் டேம்ட் அஸ் டிப்ளாண்டிக் டைப்ளாண்டிக். இது ஃபாலோ பண்ணுறது அதே ஆல்காவில் ஃபியூக்கஸ் ஸ்பீசிஸ் ஃபாலோ பண்ணுது. ஓகே, ஆல் சீட் பேரிங் பிளான்ஸ், எல்லா ஜிம்னோஸ்பாம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பாம்ஸ் ஃபாலோ திஸ் பேட்டர்ன் வித் சம் வேரியேஷன்ஸ். எல்லா ஜிம்னோஸ்பாம்ஸ்லேயும் ஆஞ்சியோஸ்பாம்ஸ் பிளான்ட்லேயும் இந்த டைப்ளாண்டிக் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுது, ஆனால் சம் வேரியேஷன்ஸ் அதில் இருக்கும், சம் வேரியேஷன்ஸ் அதில் இருக்குது. ஓகே, இதில் பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ் இந்த ரெண்டுமே எக்ஸிபிட் அண்ட் இன்டர்மீடியட் கண்டிஷன். இதில் ரெண்டு மட்டும், ஜிம்னோஸ்பாம் ஆஞ்சியோஸ்பாம் வந்து டைப்ளாண்டிக்கை ஃபாலோ பண்ணுது, அதே சமயம் அதற்கும் முந்தைய பிளான்ஸ் பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ் என்ன லெசர் ஆர்கானிசம்ஸ் எக்ஸிபிட் இன்டர்மீடியட். அந்த இன்டர்மீடியட் ஹேப்ளாண்டிக்லேருந்து டைப்ளாண்டிக் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டுக்கும் நடுவில் போத் ஹேப்ளோ அண்ட் டைப்ளாண்டிக் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுது. ஓகே, போத் ஃபேஸஸ் ஆர் மல்டி செலுலர், இதில் இந்த ரெண்டு ஃபேஸுமே மல்டி செலுலர். ஹவவர் தே டிஃபர் இன் தர் டாமினன்ட் ஃபேஸஸ். எது டாமினண்ட்டாக இருக்கும், கேமிட்டோஃபைட் டாமினண்ட்டாக இருக்குமா அல்லது ஸ்போரோஃபைட் டாமினண்ட்டாக இருக்குமா, அது வந்து பிளான்ட்டுடைய பல்வேறு ஸ்பீசிஸில் வித்தியாசப்படும், வெவ்வேறு இடங்களில் வித்தியாசப்படும். இதனுடைய டோட்டல் ரியாலிட்டி என்ன காமிக்குதுன்னா, எவல்யூஷனில் ஹேப்ளாண்டிக்கில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேப்ளோ டைப்ளாண்டிக்கு மாறி அப்புறம் டைப்ளாண்டிக் ஸ்டேஜுக்கு வந்து சேர்கிறத இது காமிக்குது. ஓகே, இப்போ டைப்ளாண்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ், அதாவது டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் உள்ள செல் ஸ்ட்ரக்சரில் ஃபோட்டோ சிந்தட்டிக் ஸ்பேஸ், தனியாக இன்டிபெண்ட்டாக வாழக்கூடிய ஃபேஸ் இஸ் தி பிக்கஸ்ட் ஃபேஸ். இதில் மியாசிஸ் டிவிஷன் மூலமாக கேமிட்டோஜெனிசிஸ் மியாசிஸ் டிவிஷன் மூலமாக சிங்கிளியன் கேமிட்டோஃபைட்ஸ் ஃபார்ம் பண்ணுற அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த பீரியடில் ரொம்ப ரொம்ப கம்மி. அகைன் இந்த கேமிட்ஸ் ஒன்றாக இணைஞ்சோடனே சைகோட் வந்து 2N டிப்ளாய்ட் நம்பருக்கு வந்துடுது, அதுவே ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட்டாக டெவலப் ஆகிடுது. ஏன்னா அப்போ ரெண்டும் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக நடக்கிறது, அது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மூணாவதாக ஹேப்ளோ டைப்ளாண்டிக், இது இன்டர்மீடியரி ஸ்டேஜ், பெரும்பாலும் பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ் இதை ஃபாலோ பண்ணுது. ஆல் பிரையோஃபைட்ஸ் ஃபாலோ தி ஃபாலோயிங் பேட்டர்ன். பிரையோஃபைட்ஸ் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது, எ டாமினன்ட் இண்டிபெண்ட் ஃபோட்டோ சிந்தட்டிக் தாலாய்டு ட்விக் லைக் மீட்ரி எரக்ட் ஃபேஸ், ஸ்ட்ரீட்டாக வளரக்கூடிய ஃபேஸ் இஸ் ரெப்ரசன்ட் பை எ ஹேப்ளாய்டு கேமிட்டோஃபைட். அப்போ பிரையோஃபைட்ஸ் பூரமாக
பெரும்பாலும் ஹேப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டை ஃபாலோ பண்ணுது. அதே சமயம் இட் ஆல்டர்னேட்ஸ் வித் தி ஷார்ட் லிவ்டு, ரொம்ப கம்மியான பீரியடுக்கு மல்டி செல்லுலர் டைப்பாக ஸ்போரோஃபைட் ஸ்டேஜ் இருக்கும். அது டோட்டலாகவும் இருக்கலாம் அல்லது பார்சியலாகவும் இருக்கலாம், டிபெண்ட் ஆன் தி கேமிட்டோஃபைட். அது கேமிட்டோஃபைட் ஸ்டேஜை நம்பி தான் வாழுமே தவிர அது இண்டிபெண்ட்டாக வாழ முடியாது. ஃபார் இட்ஸ் அன்கரேஜ் அண்ட் நியூட்ரிஷன். அன்கரேஜ் என்ன அர்த்தம்? பிளான்ஸ் ரூட் வழியாக செடி தரைக்குள்ளே போய் என்ன ஊட்டிக்கிறது. இந்த பிளான்ஸ் அப்படி இருக்கிறது இல்லை. இதில் ரைசாய்ட்ஸ் மூலமாக ராக்கு மேலேயோ இன்னொரு பிளான்ட்டு மேலேயோ எங்கே வேணாலும் ஊட்டிகிட்ருக்கும். அந்த ஆங்கரேஜுக்கும் சத்து சத்துக்கும் அதுக்கு தேவையான சத்துக்கும் என்ன டிபெண்ட் தி கேமிட்டோஃபைட். எது டிபெண்ட்? இந்த ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ் கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜை நம்பி இருக்கிறது. ஆல் டெரிடோஃபைட்ஸ், இப்போ பிரேஃபைட்ஸ் பார்த்தோம், அடுத்து டெரிடோஃபைட்ஸ். எல்லா டெரிடோஃபைட்ஸும் ஃபாலோ தி ஃபாலோயிங் பேட்டர்ன். என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது பார்த்துடலாம். தி டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட் இஸ் ரெப்ரசன்டட் பை அ டாமினன்ட் இண்டிபெண்ட் ஃபோட்டோ சிந்தட்டிக் வேஸ்குலர் பிளான்ட் பாடி. இது டெரிடோஃபைட்ஸ் பூரா பெரும்பான்மையான வாழ்க்கையில் அது ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜில் இருக்குது, ஸ்டேஜில் இருக்குது. அந்த ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ் டிப்ளாய்டு ஸ்டேஜ் தான் இண்டிபெண்ட் ஃபோட்டோ சிந்தட்டிக் அண்டு வேஸ்குலர், தட் இஸ் தி டாமினன்ட். அப்போ இதில் கேமிட்டோஃபைட்டிக் ஹேப்ளாய்டு ஸ்டேஜ் இல்லையா? இருக்குது. இட் ஆல்டர்னேட்ஸ் வித் தி மல்டி செல்லுலர் சேப்ரோஃபைட்டிக் அல்லது ஆட்டோட்ரோஃபிக். வேறு இது கூட பிளான்ட்லேருந்து உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய சேப்ரோஃபைட்டிக்காகவோ சொந்தமாக உணவு தயாரிக்கக்கூடிய ஆட்டோட்ரோஃபிக்காகவோ இண்டிபெண்ட்டாகவும் பட் ஷார்ட் லிவ் ஹேப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜில் அது இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜஸ்க்கு பேர் ஹேப்ளோ டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள். இதில் ரெண்டுமே இருக்கு. ஆனால் பிரேஃபைட்ஸில் என்ன கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜு டாமினண்ட்டாக இருக்குது. அந்த கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் தான் ஃபோட்டோ சிந்தட்டிக் ட்விக் மாதிரி இருக்கும், தலாய்ட் எரக்ட் ஃபேஸாக இருக்குது, அதுதான் இண்டிபெண்ட். ஆனால் இதனுடைய சேப்ரோஃபைட்டிக் ஸ்டேஜஸ், தட் இஸ் ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ், சாரி ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜு, அதனுடைய உணவுக்காகவும் அது ஒட்டி வாழ்வதற்காகவும் ஆங்கரேஜுக்காகவும் கேமிட்டோஃபைட்டை நம்பியிருக்கு. ஆனால் டெரிடோஃபைட்ஸில் கொஞ்சம் வித்தியாசப்படுது. இந்த டெரிடோஃபைட்ஸில் மேஜராக ஸ்போரோஃபைட்டிக் ஸ்பேஸ் இஸ் த டாமினன்ட், அதுதான் ஃபோட்டோ சிந்தட்டிக் அண்ட் இண்டிபெண்ட், அது வேஸ்குலர் பாடி இருக்கு. இதில் வரக்கூடிய கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் ஷார்ட் லிவ், ரொம்ப ஷார்ட் பீரியடுக்கு தான் இருக்கும். ஆனால் உணவுக்கு அது இன்னொரு ஸ்பேஸில் நம்புறதில்ல, மாறாக எய்தர் இட் இஸ் ஆட்டோட்ரோஃபிக், தானே உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய தாவரங்களாக இருக்குது, அல்லது வேறு தாவரத்திலிருந்து சேப்ரோஃபைட்டிக் உணவு உறிஞ்சி எடுத்துரும், அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். திஸ் இஸ் என்ன ஹேப்ளோ டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள், சரியா? வைல் மோஸ்ட் ஆல்கல் ஜெனிரா, பெரும்பாலும் ஆல்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஜீனஸும் ஆர் ஹேப்ளாண்டிக், சம் ஆஃப் தம் எக்டோகார்பஸ் பாலிசைஃபோனியா சில ஹெல்ப்ஸ் ஆர் ஹேப்ளோ டிப்ளாண்டிக். அதே சமயம் ஃபியூக்கஸ் இது மாதிரிலாம் இருக்கிறது டைப்ளாண்டிக். இந்த மாதிரி ஸ்டேஜில் இது டெவலப் ஆகுது. தீஸ் ஆர் தி த்ரீ பேட்டர்ன்ஸ் இன் தி லைஃப் சைக்கிள் ஆல்ட்ரேஷன் வித் என்ன கேமிட்டோஃபைட் அண்ட் ஸ்போரோஃபைட். இந்த ஆல்ட்ரேஷனில் இந்த மூணு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. இப்போ ஹேப்ளோ டிப்ளாண்டிக் டைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. இந்த ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ் வந்து டிப்ளாய்டு குரோமோசோம்ஸ் பய மியாசிஸ் மூலமாக ஸ்போர்ஸ் உற்பத்தி பண்ணுது. இந்த ஸ்போர்ஸ் தனியாக பிளான்ட்டாகவும் டெவலப் ஆகும், அது கெமிட்டோஜெனிசிஸ் மூலமாக கேமிட்ஸ் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகி அகைன் சைகோட் ஃபார்ம் பண்ணி அது ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜுக்கும் வரும். திஸ் இஸ் தி
third pattern, haploaplantic pattern. So students, thank you very much for the discussion.